நீங்க இருக்க பெரிய பிரச்சனையே இங்க நாங்க எல்லாருமே லெஸ் எக்ஸ்பிரசிவ், நிறைய யாருமே பேசி நான் பார்த்தது இல்லை. ஸோ எனக்கு ஒவ்வொருத்தரையும் போகும்போது அப்பா சத்யா இருக்காரு, எப்படின்னா சத்யா இருக்காரு, இவங்கெல்லாம் என்னோட இன்னும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துருப்பாங்களேங்கிற ஒரு டைட்ல இருந்து இன்னைக்கு அவங்கெல்லாம் நல்லா பேசிட்டாங்க. அதை வரையும் பயமா இருக்கு பேசுறாங்க. ஆக்சுவலி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அண்ட் இது வந்து இப்போ சொல்ற மாதிரி இது என் படமா, இது எல்லாரும் பாராட்டுறாங்க. அண்ட் அதுக்கான உழைப்பு இருக்கு, ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இந்த படம் வந்து உருவானதுக்கு முழுக்க முழுக்க முதல் காரணம் வந்து எஸ்ஆர் ப்ரொடியூசர் தான். ஏன்னா அவர் அன்னைக்கு ஒரு நாள் வந்து இதை காட்சி சார் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுன்னா இது எல்லாமே மாறிச்சு. ஸோ முதல் தேங்க்ஸ் வந்து பிரபு சார் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இது நடந்திருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த லைனாகவே அப்படிதான் இருந்தது. பிரபு சார் தான் அதுக்கப்புறம் சொன்னாரு. அண்ட் இப்போ ரீசெண்டாகவே நான் அதிகமாக கேள்விப்படுது என்னன்னா, ஒரு பேட்டி கொடுக்கும்போது எல்லாருமே எப்படி ஹீரோயின் இல்லாமல் பாட்டு இல்லாமல் படம் அப்படிங்கிறது. எனக்கு வந்து காட்சி சார் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி எனக்கு இது ஒரு ஓகே, இது ஒரு பெரிய விஷயம் போல, இதை உடைக்க முடியாது அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் காட்சி சார் மீட் பண்ணி நான் கதை நரேட் பண்ணுறேன், நரேட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொன்னது வந்து உடனே ஷூட் போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு ஒரு வித்தின் 1.5 மாதத்தில் ஃப்ளோர்ஸ் போய்ட்டோம் நினைக்கிறேன். அண்ட் அப்புறம் தெரிஞ்சது உடைக்கிறக்கு ஒன்றும் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஷாக்கெல்லாம் இல்லை. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் காட்சி சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கேல் ரொம்ப பெருசாக மாறிச்சு. அண்ட் நாங்கள் நினச்சதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ஐ மீன் நான் எல்லா பேட்டிலையும் திருப்பி திருப்பி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு பொதுவாக ஒரு ஆசை இருந்தது, படப்புள்ள ஒரு ஸ்ட்ரைட் ஆக்ஷன் ஃபிலிம், எப்படி சொல்கிற ஒரு ஜானர் ஜஸ்டிஃபிகேஷனான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிற எனக்கு ஆசை இருந்தது. அண்ட் அது நம்மளே ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அண்ட் அது ஒன் ஸ்டார்ட் சார் உள்ளே வந்தோன்னா அது ஃபுல் ஃபிளெஜாக அதுக்கான ஃப்ரீடம் கிடச்சிது. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் உள்ள வந்து உள்ள பொட்டன்ஷியல் வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சி ட்ரீம்மாரி பிக்சர்ஸில் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் ஸோ காட்சி சாருக்கும், பிரபு சாருக்கும், பிரகாஷ் சாருக்கும், விவேக் சாருக்கும் எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தங்க ப்ரொடியூசர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டெக்னீஷியன்ஸ் டீம், ஐ மீன் கண்டிப்பாக யாரோ ஒருத்தையாக மறந்துருவேன், ஏன்னா எல்லாருக்கும் தேங்க் பண்ணுவோம். எல்லாரோட உழைப்பு தான் இந்த படம், நான் ஒருத்தவங்களுக்கு இங்கே எதுவுமே பண்ணிக்கலை. ஸோ எல்லாருக்குமே அதில் பங்கிருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து அன்மரி மாஸ்க் இங்கே வரல, அவங்க வர முடியல. அண்ட் அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுக்க அவங்க இங்கே இல்லாததுனால. அண்ட் அவங்களோட உழைப்பு ரொம்ப பெருசு இந்த படத்தில், யாருக்குமே அடிபடுறாங்க. ஒரு நம்ம நினச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஆக்ஷன் சொன்னேன், இந்த இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுலேருந்து ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி அதை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் என்டையர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலாக என்னோட டைரக்ஷன் டீம் வந்து ஏன் அவங்க அவங்க வேலையை தான் செஞ்சாங்க. பட் ஸ்டில் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கான டைம் வந்து இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு 1.5 மாதம் அவ்வளோதான் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இமீடியட்டாக ஷூட் போயெல்லாம் பிளான் பண்ணதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்றானுங்க, எப்போ தூங்குறானுங்க எதுவுமே தெரியாது. அவ்வளோ உழைப்பு பயங்கரமாக இருந்துச்சுங்க. உங்களையே யாரோ சொன்ன மாதிரி நீங்கள் உங்களையும் ஒவ்வொருத்தரும் 4-5 கிலோ குறைஞ்சிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சார், வித் பெர்மிஷன் ப்ரொஃபஷன் டேரக்டர். அவங்களுக்கு ஸ்டேஜ் கொடுக்குறோம் சார், டேரக்ஷன் டீம் மட்டும். ஏன்னா காட்டி சார் வந்து பொதுவாக வந்து ஒரு டீம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி என்னை பெருசாக பாராட்டதில்லை. பட் ஒரே ஒரு தடவை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் டைரக்ஷன் டீம் வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்காங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க, அவங்க நடந்துக்கிறதும் ஐ மீன் செக்டை கண்ட்ரோல் பண்ணுறதும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த பாராட்டுக்கும் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்ததுக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த டைரக்ஷன் டீம் தான். எனக்கு இதை விட பெருசாக ஹானர் பண்ண தெரியல அவங்க. ஸோ சத்யா, யோகி, சந்தோஷ், விஷ்ணு, கௌதம், மகேஷ், மிதுன், ரோஹித். அண்ட் ஸோ இந்த மாதிரி தான் உங்களை ஆர்டர் பண்ணணும்னு தோணுச்சேன். அண்ட் அதனால தான். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கடைசியாக சொல்லுவேன், ரொம்ப முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஃபர்ஸ்ட்டு மாநகரம் பண்ணும்போது அது அது ஒரு சின்ன காஸ்டிங்காக இருந்தது. பட் அப்போ கூட அந்த படத்தில் இருக்க உழைப்பும் அந்த படம் ஒரு நல்ல படமாக இருந்ததுனால மட்டுமே அதை நீங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்க. அண்ட் அதே தான் நான் திருப்பியும் சொல்கிறேன், படம் பாருங்க, அதே உழைப்பு நேர்மையாக இருந்து இந்த படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.